ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி என்னென்ன சாப்பாடுங்கிறத இந்த விலாகில் பார்க்கலாம். காலையிலே டீ குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். காலையிலே பாத்திரம்லாம் கழுவிட்டு அடுப்பெல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சுட்டேன். காலை சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தான். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சுருக்குன்னு வெண்டைக்காய் மண்டி செஞ்சுருந்தேன். மதிய சாப்பாட்டுக்கு என் வீட்டுக்காரங்க மார்க்கெட் போய் வவ்வால் மீனும் கொஞ்சம் இறாலும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என் பொண்ணுங்க மீன் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் மீன் எடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் இறாலும் எடுத்துகிட்டு வந்துடுவார். மீன் க்ளீன் பண்ணுற இடத்துல கூட்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணாமே கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு வவ்வால் மீன் வந்து ஈஸி தான் க்ளீன் பண்ணுறது, ஏன்னா அதில் செதில் அவ்வளோவா இருக்காது. இறாலுமே நான் அழகாக க்ளீன் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு மீனை சுத்தம் செஞ்சிடலாமேன்னு சொல்லிவிட்டு மீன் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணேன். நம்ம வீட்டில் வந்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சுருக்கேன். செதில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் வவ்வால் மீனில் சின்ன சின்ன செதில் தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. ஒரு வழியாக ஃபஸ்ட்டு மீனை கட் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக தான் கட் பண்ணியிருந்தேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமேங்கிறதுக்காக வாளும் தலையும் குழம்பு வச்சேன். மற்ற பீசஸ் எல்லாம் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். மசாலா வந்து வீட்டில் தான் நான் இப்போ வறுத்துட்டு அரைச்சிட்டு செய்கிறேன். கொஞ்ச நாளாக குழம்பு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்குது. இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா மல்லி, மிளகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு, பிறகு கொஞ்சம் காஞ்ச மிளகாய். நல்லா வறுத்துட்டு அரைச்சி செஞ்சேன். அம்மியில் அரைச்சா இன்னுமே மைய அரைக்கலாம். நான் மிக்சியில் தான் அரைச்சேன். ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா போட்டு பெசரி வச்சுட்டேன். கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் அடிஷ்னலாக. எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு தான் மீன் எடுத்து போடணும். அப்போ தான் மசாலா ஒட்டாமல் வரும். ஒரு வழியாக ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூண்டு வந்து கொதிக்கும் போது தட்டு போடுங்க, ரொம்பவே மணமாக இருக்கும். குழம்பு நல்லா வத்தி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை தூவி மூடி வச்சாச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதமும் செஞ்சு முடிச்சிட்டேன். அதில் பாருங்கள் என் பொண்ணோட பேர் இருக்குது, எஸ் கனிக்கயல். நான் வந்து நைட்டு தான் வந்து இறால் செஞ்சேன். ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். எடுத்து சுத்தம் செஞ்சாச்சு. ரொம்பவே ஈஸிங்க இறாலும் நண்டும் சுத்தம் பண்ணுறது. சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு பசங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மசாலா சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் பெப்பர் சேர்ப்பேன், அவ்வளோதான். இது ஸ்நாக்ஸாக கூட என் பொண்ணுங்க சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸாக தான் நான் கொடுத்தேன். பெப்பர் போட்டு சூப்பராக இருந்தது இறால் ஃப்ரை. பிறகு நைட்டுக்கு பார்த்திங்கன்னா இறால் கிரேவி செஞ்சுருந்தேன். மதிய வச்ச மீன் குழம்பும் கூட இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.